வெல்கம் டு ஈஸி கிச்சன் குக்கிங் இன்றைக்கி நம்ம ஈஸி கிச்சன் குக்கிங்கில் ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டொமேட்டோ ரைஸ் பார்க்க போகிறோம் இந்த டொமேட்டோ ரைஸை வந்து பேச்சுலர்ஸு பிக்னர்ஸ் யார் வேணால் செய்யலாம் அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன்கான எண்ணெய் எடுத்துக்கிறேன் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட எடுத்துக்கலாம் ஸோ ஒன்ஸ் வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு ஒரு ஒன்று இன் ஒரு இன்ச்சு டு ரெண்டு இன்ச்சுக்கான பட்டை அப்புறம் ஒரு அஞ்சு டு ஆறு முந்திரி பருப்பு நான் சேர்த்துக்கிறேன் லேஸாக இதெல்லாம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நான் இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன் இன்னைக்கு ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் நீங்கள் ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நல்லா பழுத்த தக்காளி நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த கலரு டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே இந்த தக்காளி சாதத்துக்கு கொடுக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கி கடையில் வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்காமலே இருந்தீங்கன்னாவே ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே தக்காளி நல்லா பழுத்து ஜூஸியாக இருக்கும் அதுதான் இந்த ரெசிபியோட ஒரு மெயின் இதுவே அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூனுக்கான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் எடுத்துக்கிறேன் அப்புறம் இதில் இப்போ மசாலா ஆட் பண்ணலாம் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் எடுத்துக்கிறேன் இது ஹோம்மேடு கரம் மசாலா இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் இந்த என்னோடய சேனல்லே இதுக்கு முன்னாலே கரம் மசாலா வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் வேணால் அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் ஒரு டீஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் லேஸாக ஆட்டி விடுங்க வேணும்னா நீங்கள் ஒரு தட்டு வச்சு மூடி கூட ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் குக் பண்ண வைக்கலாம் அப்புறம் இதுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா இலை கொஞ்சம் அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா கொத்தமல்லி நல்லா பழுத்த தக்காளி இந்த மூணு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுக்கு நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வேணால் ஒரு தட்டு கூட ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் குக் ஆனால் அந்த தக்காளி எல்லாம் நல்லா கொஞ்சம் மேஷ் ஆன மாதிரி இருக்கணும் இன் இன்கேஸ் தக்காளி வந்து ரொம்ப பெருசு பெருசாக நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அவ்வளோவா ந மசி மசியில் நினச்சிங்கன்னா நல்லா ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சும் அப்படியே லேஸாக இந்த மாதிரி நீங்கள் நசுக்கி விடலாம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் வேணால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் க்ரிப்பாக பிடிச்சி இதை நல்லா நீங்கள் நசுக்கி விடலாம் அப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டொமேட்டோ ப்யூரி மாதிரி ஆகிடும் அப்போ தான் நீங்கள் வந்து டொமேட்டோ ரைஸில் தக்காளி அந்த நல்லா வந்து சாதத்தோடு மிக்ஸ் ஆகி அந்த கலரும் நல்லா உங்களுக்கு அந்த ரெட் கலர் ரைஸில் காமிக்கும் இல்லாட்டி தக்காளி பீசஸ்ஸாகவே அப்படியே தெரியும் இதில் வந்து இப்படி நசுக்கும் போது கேஷினட் உடஞ்சாலும் பரவாயில்ல அதுவும் ரைஸில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரை கொடுக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்ல ஒரு தொக்கு மாதிரி ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு அரை கப்புக்கான ஊற வச்ச பட்டாணி நான் சேர்க்குறேன் இந்த பட்டாணி கூட ஆப்ஷனல் தான் நீங்கள் பிளெயின் டொமேட்டோ ரைஸாகவும் சேக் பண்ணலாம் இல்லாட்டி கொஞ்சம் பீஸ் போட்டிங்கன்னா அவ்வளோதான் டொமேட்டோ பீஸ் புலாவும் இதை சொல்லிக்கலாம் இதில் என்ன வேணால் வேரியேஷன் பண்ணலாம் நீங்கள் பீன்ஸ் கேரட் கூட கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்புறம் இன்றைக்கி வந்து நான் ஒரு பாஸ்மதி அரிசி வந்து ஒரு கப்புக்கான பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி இந்த ஊ அரிசி ஊற முயக்கும் போதே நான் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஒரு கப்பு பாஸ்மதி அரிசிக்கு நான் ஒன்றரை கப்புக்கான தண்ணி எடுத்துக்கிறேன் ஊறுறது கூட ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அளவுக்கு இது ஊறினா போதும் நான் ஜஸ்ட்டு பேன் வைக்கும் போது ஊற தான் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு தண்ணி எல்லாம் நீங்கள் பார்த்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் குக்கரை மூடும்போது தண்ணி வந்து கொஞ்சம் இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் தான் அப்போது நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போவே தண்ணி கம்மியாக இருந்தால் அடி பிடிக்கிறதுக்கான சான்சஸும் ரொம்ப ஜாஸ்தி இப்போ நான் குக்கரை மூடிவிட்டேன் வெயிட் வைக்கிறேன் ஒரு விசில் அளவுக்கு நான் இப்போ இன்றைக்கி விட போகிறேன் விசிலும் வந்துருச்சு இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் குக்கர் ஆடின ஆடினதுக்கப்புறமே அதாவது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே ஓப்பன் பண்ணிவிடுங்க ரொம்ப நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப அப்புறம் சாதம் கெட்டியாக ஆகிடும் இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணுறேன் நமக்கு எப்படி உதிரி உதிரியாக நீள நீளமாக பாஸ்மதி அரிசி வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப ஃபோர்ஸாக ஆட்டினீங்கன்னா சாதம் உடையறதுக்கான சான்சஸும் உண்டு நீங்கள் இதை அப்படியே வந்து ஒரு பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ இன்றைக்கி இது ஒரு கப்பு அரிசிக்கான இதுன்றதுனால நான் இதிலேயே லேஸாக ஆட்டுறேன் பாருங்க இப்படியே பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கழித்து நீங்கள் லேஸாக கிண்டி விட்டுட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் இது ஆரம் ஆறுனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா உதிரி உதிரியாக ஆகிடும் இப்போ பாருங்கள் இப்படி நமக்கு டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இவ்வளோ தான் இது தான் நம்மளோட சிம்பிளான ஈஸி டொமேட்டோ ரைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி கிச்சன் குக்கிங்